வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்ன வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆல் கொடுத்துக்கோங்க. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நேமே வந்து ரொம்ப டிஃபரண்ட், ரொம்ப வந்து இன்ன வரைக்கும் எந்த கப்பலும் வைக்காத நேம். அது என்னங்க ஜில்லு ஜொல்லு அர்த்தம் அவங்களுக்கே தெரியாது. ஏதோ நல்லா இருக்கு ரைமிங்காக இருக்குன்னு சொல்லி அவங்களே வச்சுட்டாங்க. இது கேட்கும்போது எனக்கு எப்படி ஒரு ஞாபகம் வருது அப்படின்னா பேசு, இதெல்லாம் கேட்கறக்கே எனக்கு கடுப்பு. நேம் சேஞ்ச் பண்ணிடுங்க, ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கண்டிப்பாங்க. எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்டு செம்மையா பியூட்டிஃபுல்லா அவளை நிச்சயமா சொல்றேன், யார் பார்த்தாலும் அவளை வந்து வேண்டாமே சொல்ல முடியாது, கல் எடுத்து அடிச்சு அவளை துரத்த வேண்டும் என்பது போன்ற ஒரு கியூட்னஸ் அவகிட்ட. இவங்க ரீல்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா பார்த்து வச்சு சேர்றோம். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, இந்த வீடியோ எடுக்கப்பட்டது காமெடிக்கான நோக்கம் மட்டுமே. அந்த இருவர் மனதை மட்டும் புண்பட்டால் அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. ஸோ ஃபன் மட்டும்தான், என்ஜாய் பண்ணுங்க. போதாது, இன்னும் வேணும். இதில் அவசரமா இன்னும் வேணும். முடியலனே, கேவலமா இருக்குனே. அவங்க எதுவும் பண்ணல, நீங்க தான் ஏதோ பண்ண போறீங்க. கொடுமை. அப்புறம் இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? பேசணும்னு பயமா இருக்குனே. வேணுமானு கேட்டுட்டு போய் இப்படி நிக்கிறீங்க, என்ன வேணுமானு கேக்குறீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, என்ன சொல்லுவாங்க? தெரியல தொலைங்க கழுதிங்களா?
உங்களால், அப்புறம் இதை பார்க்குற பெரியவங்களுக்கு எவ்வளோ மனநிச்சல், இதை எத்தனை சின்ன குட்டீஸ்லாம் பார்ப்பாங்க, அவங்களாம் வந்து அவங்களுக்குலாம் ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் ஆகிட்டு வரீங்க அவங்களாம் தப்பான வழியில் பொறுத்துக்கு. அப்புறம் ஃபோர்த்து ஒன்றும் இல்லை, சரிங்க, சூப்பராக செய்யுங்க, இதுதான் வந்து இந்த சமூகத்துக்கு தேவை, நல்ல வழிகாட்டியாக நீங்கள் இருக்கீங்க. உங்களை பார்த்து நான் 4 பேர் 40 பேர் வருவாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? புரியா உணர்வு இல்ல, புரியாத உறவு. என்ன உறவுனே தெரியல, என்ன இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஓ, நான் ரோட்ல எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வீட்டுல இப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? ரோட்டில் அது ஓகேன்னு சொன்னேன், பட் வீட்டில் இது ரொம்ப 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 இதுவாக இருக்குது. வீடியோ முன்னாடியே இவ்வளோ கேமரா ஆனில் இருக்கும் போது என்னன்னா, கேமரா ஆனில் இல்லைன்னா இல்லை, எப்படி கேமரா ஆன் இல்லாமல் ப்ளூபர்ஸ் நிறைய பண்ணுவாங்க சொல்லி கேட்டேன். நான் தப்பாக சொல்லு, நீங்கள் எதாவது தப்பாக யோசிச்சிங்க? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா அப்படி சொல்லலை, அப்படி உங்க யாருக்குன்னா அப்படி தோணுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு தப்பான கருத்தை நான் பரப்பக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அப்படி தோணுங்க, எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க. நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கிறேன் நம்ம பொண்டாடி பிள்ளை பற்றி என்னமோ நினைக்கிறேன். யாரோ ஒரு தம்பி வந்து அக்காவுக்கு மேரேஜ் போல, அதனால சுற்றி விட்டு விளாண்டுட்டு இருக்கான். யாரோ ஒரு தம்பி, அந்த அக்கா வந்து ஹைட்டாக வேறு இருக்கு. ஸோ அது யாருன்னா தெரில. இந்த அண்ணா வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்த அந்த அண்ணன் மாதிரி இருக்குது, பட் அந்த சாரி கட்டிட்டு ஒரு பொம்பளை நிற்கிது, அது யாருன்னா தெரியல. யாராக இருக்கும்? நல்லா எட்டி போவோம். இதுதான் பெயிண்ட்லாம் நிறைய வச்சுருக்கனால யாருன்னு வேறு சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த பையன் அண்ணன் போல. அப்போ அக்கா எங்க? அண்ணே, உங்கள் லவர் எங்கே போனாங்க? எங்கே போனாங்க உங்கள் லவர்? எங்கே போனாங்க? ஏதோ ஒரு அக்கா பிடிச்சி சுற்றிட்டு இருக்கீங்க. இது இது நம்ம சொல்லு அக்காவா? இதுவா கொடுமையே. ரெண்டு பேரும் ஹைட்டில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் நிக்க வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது, எனக்கு முன்னதான் அப்படி சொல்லுங்கள் உங்களுக்கு. நான் அப்படி இருந்த இந்த வீடியோ பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அடிச்சு சத்தியமாக சொல்லுவேன், சத்தியமாக சொல்லுவேன். ஏண்டா காட்டி அணைக்கு பிறந்தவனே, இந்த இளவு கருமாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீக்கிட்ட தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியா போட்டுறாங்க. கொஞ்சம் விட்டு பாருங்க, ஏதோ முத்துன மூஞ்சிங்க. இது அந்த அக்கா மாதிரியே இல்லை. அந்த அக்காவால ஃபேக்கா யாரையும் நிக்க வச்சுட்டாங்களா? அவங்க கியூட்டா அழகா இருப்பாங்களே. ஏன் இப்படி ஆட வைக்கா நீ? அட பேரமா பாக்கச்சில வித்தியாசமா இருக்குல்ல.
என்ன ஆட்டம் அது? டான்ஸ் ஆடல. அவங்க ஏரியாவில் வந்து கொசு இருக்கா, இங்கெல்லாம் வந்து கொசு இருக்கா, இங்கெல்லாம் இருக்கு, இப்படி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் அவங்க டான்ஸ் ஸ்டெப் போடுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு கொசுலாம் போயிடுச்சு, செத்துடுச்சா? கொசு மருந்து அடிச்சிட்டிங்களா? அதுக்கு இப்படி போட்டுருக்கலாம்ல, கொச்சு கொச்சுக்கு கொச்சு கொச்சுக்கு, இப்படி இப்படின்னா எத்தனை நாள் போவோம் அந்த கொசு? இப்படி இப்படி பண்ணாங்கனாச்சும் கொசு போயிடும், ஸோ கொசுலாம் செத்துருக்கோம். அப்புறம் நீங்கள் அந்த மடிச்சார் சேரீயை கட்டிட்டு ஆடலாம். சேரீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக கட்டி விட்ருக்காங்களா? அங்கே பாருங்க, ஏதோ சுற்றி விட்ருக்காங்க. மேலே இது வரைக்கும் தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டுங்கிறதுனால அது வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டீங்களா? கீழே இருக்கும் சுற்றி விட்டு கீழே அங்கே ஏதோ ரெக்க மாதிரி ஏதோ பறந்துட்டு வேறு இருக்கு. என்ன எச்சத்துலாம் பிடிக்கல சத்தியம், நிஜமாவே அது சுற்றி தான் இருக்குமா, இல்லை நம்ம மனிதன் சைடில் பார்த்துருக்கேன் நிறையா, ஒன்றுமே அது இப்படி தான் இருக்குமா, இல்லை நீங்கள் அப்படி பண்ணிருக்கீங்களா என்ன சத்தியம் அதில்? ஸோ நல்லா கட்டியிருந்தாலும் டான்ஸ் ஆடுங்க, ஏன் அப்படி மானத்தை வாங்குறீங்க? காமெடி ஷோ எதனா வச்சிருக்கீங்களா? காமெடி பண்றீங்களா? உங்க ரீல்ஸ் மூலமா மத்தவங்கள சிரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சே, எவ்வளவு நல்ல மனசு. இதுலதான்ப்பா கொஞ்சம் நம்ம அக்கா சின்ன பிள்ளையா கொஞ்சம் தெரியுது. இந்த மூஞ்சிக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி தெரியுது, மூஞ்சி கொஞ்சம் முத்தனை மூஞ்சிதான். பட் ஏதோ இதுல இந்த இதுல தான் சிங்க் ஆகுது. ஒரே மேட்சிங் ட்ரெஸ் வேற போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன படம் வினை தாண்டி வர மியூசிக்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம சிம்புவும் த்ருஷா மாதிரியே இருக்காங்க. பட் இந்த காஸ்டியூம் எப்போ அவங்க போட்டாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கக்கூடாது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அப்படியே இருக்கீங்கப்பா, வேறு லெவலில் அப்படியே இருக்காங்க. ஒரு சிம்பு, இவங்க வந்துட்டு த்ரிஷா அப்படி சொன்னால் நீங்கள் சிறப்பாலே அடிப்பீங்க. த்ரிஷாவுக்கு டூப்னு வச்சுக்கலாமா? த்ரிஷாவோட லைட்னு வச்சுக்கலாமா? அப்போ சாருக்கு மட்டும் அங்கே என்ன வருது? சிம்பு மாதிரியாக இருக்காரு, என்ன கிடையாது, சும்மா பிஜிஎம் போட்டு நடக்கணும்னு நடந்து வருதுங்க அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டே வருவீங்க, நான் எவ்வளோ நேரம் அதே பார்த்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ போவேனா? அச்சி முடிச்சுட்டு வரல. ஏ, என்ன வெள்ளை கலந்து சொல்லிட்டு நீ மட்டும் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க? இன்ட்ரெஸ்டாக கேம் விளாடுமா? டிஸ்டர்ப் பண்ணாதான். இன்ட்ரெஸ்டாக கேம் விளையாடியா? என்ன போப்பா, ஏய் போயா, என் பேர் பேசிட்டு போயா போயா? இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியுது. எதுக்கு இப்போ ரெண்டு கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படி தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கேமை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க அவ்வளோதான். ப்ரொமோஷன், ப்ரொமோஷனுக்கு தான் இவ்வளோ திணறி இவ்வளோ திக்கி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கேஷுவலாக பேசுகிறேன் பேசிட்டு பைத்தியம் மாதிரி உளறிட்டு தெரியுதுங்க. ஒன்றும் இல்லை, ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. அது எந்த லட்சணத்தில் பண்ணுறாங்க, கொடுக்குற காசு கொழுந்து நடித்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த லட்சணத்தை இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரியா, வேறு ஒன்றும் இல்லை, பேனிக்காக வேணும். என்னதான் யூஸ் இருக்குனே தெரில, என்னதான் யூஸ் இருக்கா? நல்லா இருக்கு, ரம்மி சர்க்கிள் வின் பண்ணாலே மணி தான் ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம், இங்கே எனக்கு பார்ப்பாங்க. நீங்கள் என்ன, நீ ஏன் இப்படி உளறிட்டு இருந்தனா அவங்க என்னத்தை போய் பார்ப்பாங்க? நம்புற மாதிரி இதெல்லாம் ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னீங்கன்னா பார்ப்பாங்க. ஏன்டா நீயும் உளறி என்னையும் உளர வைக்கிறேன், ஏன்டா? ஏன் ஏ, அப்போ நானும் விளையாடுறேன்டா. எனக்கு நிறைய டைமில் வந்து போர் அடிக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ நானும் இந்த கேம் விளையாடலாம்ல. ஏன் போர் அடிக்கும், என்ன பண்ண தெரியாது, அதான் பொழுதுனே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஒழிச்சிட்டு வேறு எதுனா போய் பண்ணு, போய் படி, போ ஒழுங்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நானும் விளையாடுறேன். ஏன் இவ்வளோ நாள் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஏன் ஏன் இப்படி நடிக்கிறீங்க? ஒன்றும் ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க, இல்லைன்னா உளர்றீங்க. ஏங்க, உங்களை நம்பி அந்த ஆடை ப்ரொமோட் பண்ண சொல்லி கொடுத்தா பாருங்க, அவன் நிலைமையை நினச்சதான் எனக்கு பரிதாபமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பண்ணாலே அப் டு 2000 போனஸ்.
நீ வின் பண்ற மணி ஈஸியா வித்ரா பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமா. ஏய் அப்ப நானும் விளையாடல கண்டிப்பா. பண்ணி விளையாடலாம். லிங்க் பாத்தீங்கன்னா பயோல இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாதி வந்து இதுங்க உளறி வச்சிருக்குதுங்க, அது அப்படியே வீடியோ எடுத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டில் அந்த வாய்ஸ் வந்து எடிட் பண்ணி வேறு வாய்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணி அப்படியே முடிச்சிருக்கேங்க. எவ்வளோ சம்பீரி, அது மறுபடியும் உட்காந்து ரீடேக் எடுத்து பேசினா தான் என்ன. டே கொடுக்குற ப்ரொமோஷன் கொடுங்க கூட பண்ணி தர மாட்டீங்களா? அவங்கள்ட்ட காசு வாங்க தெரியுதுல்ல. இது கதையா? இதை பார்த்துட்டு அவருக்கு நான் எப்படி பே பண்ணீங்க? சில பேர்லாம் என்ன என்னத்தை சொல்ல. நடந்து வேலையே அவங்க பின்னாடி போயிருந்தோம்னு வச்சுக்கோயேன், நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். அவங்கள மாதிரி நம்ம என்ன வெட்டியாவா இருக்கும்? கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க, ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க, ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கல கலக்கி ஏதம் அடிச்சுட்டு சரியா போயிடும். ஐயோ செத்துருவனு. ப்ரோ அது ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன், யாருன்னு தெரியல. அவங்க கிட்ட பேசணும். தைரியம் இருக்கிற நாய் மூஞ்ச காமிச்சு போடணும். அவ்வளோ பயம் இருக்கிற நான் இங்கே எதுக்கு மூஞ்ச மறைக்கணும்? மூஞ்ச காமிச்சு வீடியோ போடு சரியா? ஏற்ற பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு அது மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். கொடுத்தா தெரியும் வழின்னா ஆகும்ட்டு. அடுத்தவங்க லைஃப்பில் போனால் எப்படி இருக்கும்னு தெரியணும். அதை அனுபவிப்பாங்க, கண்டிப்பாக அவங்க அனுபவிப்பாங்க. நான் இவ்வளோத்துக்கு சும்மா இருக்கணும், அதுக்கு பின்னாடி மொத்தமாக வைப்போன்னு தெரியும் அவங்களுக்கு. வந்தே ஆகும். லைஃப் இஸ் ப்ரூம் வராங்க கரெக்டா உங்களுக்கு சரி பண்ணல அப்ப தெரியும். சும்மாவே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பண்ணுவோம். கரெக்டுதான், பேச மாட்டாங்க யாரும் வந்து. எங்க நம்பர் எல்லாருக்கிட்டே இருக்கு, அவங்க கிட்டயும் இருக்கும் எங்க நம்பர். போன் பண்ணி பேச வேண்டியதுதானே? ஏன் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நான் எப்படி வேணா பேசுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? லைவ் வர பிடிக்கலாம், கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் அப்படி தெரியும். நீங்களே இருந்தா சும்மா பேசிட்டே இருக்கீங்க. ஓகே, என் வன்மத்தெல்லாம் தீர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வன்மம் இருந்தா கமெண்ட்ஸ்ல.